योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी சாமியின் அரவணைப்பு என்ற புத்தகத்திலிருந்து அண்ணாமலையாரும் அவரது பிள்ளையும் என்ற தலைப்பில் திரு லக்ஷ்மண செட்டியார் அவர்களும் திரு வள்ளியம்மை ஆச்சி அவர்களும் எழுதிய பதிவு. திருவண்ணாமலையில் ஒரு முறை தேர் புறப்பாடு நடக்கவிருந்தது. தேருக்கு இரும்பு சக்கரம் புதிதாக பூட்டியிருந்தது. எப்போதும் எந்த ஒரு தெய்வ காரியத்திற்கும் நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்களை தொடங்கி வைக்க அழைப்பார்கள். அன்று தேர் புறப்பாட்டிற்கு வந்து அழைக்கவில்லை. அதிகமான வேலையின் காரணத்தால் அனைவரும் பகவானை அழைக்க மறந்துவிட்டனர். இதனை பகவான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தேர் புறப்பாடு ஆரம்பமாக இருந்தது. மொத்தம் 5 தேர்கள். அண்ணாமலையார் வரும் தேர்தான் பெரிய தேர். பிள்ளையார், சுப்பிரமணியர், அம்பாள், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் வரும் தேர்கள் சற்று சிறியவை. தேர் புறப்பாட்டை காண மக்கள் கூட்டம் அலை மோதியது. எங்கும் கடைகள், மக்கள் என்று விழாக்கோலம் பூண்டது. திருவண்ணாமலை எங்கும் சிரிப்பொலி சந்தோஷ அலைகளாக பரவியது. தேர் புறப்பாடு ஆரம்பித்தது. முதல் தேரில் முழுமுதற் கடவுள் விநாயகர் காட்சியளிக்க, இரண்டாம் தேரில் தமிழ் கடவுள் முருகன் காட்சியளித்தார். மூன்றாவது தேர் பெரிய தேர். அதில் அண்ணாமலையார் வீற்றிருக்க, நான்காம் தேரில் அம்பாள் காட்சியளித்தார். கடைசி தேரில் சண்டிகேஸ்வரர் காட்சியளித்தார். அனைத்து தேர்களும் கம்பீரமாக அசைந்து அசைந்து முன்னேற தேர் புறப்பாடு ஆரம்பமானது. தேர் முன்னேறி செல்லும் அனைத்து இடங்களிலும் தேரின் அழகினை காணவும் அதில் வீற்றிருக்கும் இறைவனை கண்டு வணங்கவும் அத்தனை பக்தர்கள் கூடியிருந்தனர். மங்கள வாத்தியங்களும் தெய்வத்தின் திருநாம ஒலியும் எங்கும் பரவியது. தேர்கள் அனைத்தும் கீழே வீதியில் உலாவர திருவுடல் தெருவின் திருப்பத்தில் அண்ணாமலையார் இருந்த தேரின் சக்கரம் சிக்கிக்கொண்டது. தேர் நகரவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள். ஆனால் தேரின் பெரிய சக்கரம் சற்று கூட அசைந்து கொடுக்கவில்லை. எப்போது தேர் புறப்பட்டாலும் மாலை 5 மணி அளவில் மீண்டும் கோவிலுக்கு வந்து சேர்ந்துவிடும். ஆனால் இன்றோ விண்ணில் கதிரவன் மறைந்து சந்திரனே தோன்றிவிட்டான். தேர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த பாடில்லை. கோயில் பொறுப்பில் உள்ளவர்கள் தேரை செய்பவர்களிடம் விஷயத்தை கூறி சரி செய்ய சொன்னார்கள். முயற்சி செய்தவர்கள் தோற்றுத்தான் போனார்கள். இரவு முழுவதும் அனைவரும் ஏதேதோ செய்து பார்த்தார்கள். அண்ணாமலையார் தன் தேரை பிடிவாதமாக அங்கேயே நிற்க செய்துவிட்டார். ஏன் இப்படி ஆயிற்று? தேருக்கு இரும்பு சக்கரம் பூட்டி வெள்ளோட்டம் பார்க்கும்போது நன்றாகத்தானே இருந்தது. இப்போது இப்படி நின்று விட்டதே, என்ன ஆயிற்று என்று கோவிலில் இருக்கும் அனைவரும் குழம்ப, அனைவருக்கும் அப்போதுதான் நம் பகவானின் நினைவு வந்தது. எப்போதும் பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்கள்தானே தேர் புறப்பாட்டை தொடங்கி வைப்பார்கள். இந்த முறை அவரை அழைக்க மறந்துவிட்டோமே என்று அனைவரும் வேதனையுற்றனர். மறுநாள் காலை நம் பகவானை காண வந்துவிட்டனர். பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்களிடம் மன்னிப்பு வேண்டினர். பின்னர் பகவானிடம் விவரத்தை சொன்னார்கள். இவர்கள் அழைக்கவில்லை என்று நம் பகவான் வேதனைப்படவும் இல்லை, கோபம் கொள்ளவும் இல்லை. மீண்டும் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டபோது பகவான் அதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தேர் சிக்கிக்கொண்டது, முன்னேறவில்லை என்று தெரிந்தவுடன் அவர்களிடம், தேர் நகரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தேரை இழுங்கள் என்று சொல்லி ஆசிர்வாதம் செய்து அனுப்பினார்கள். அவர்கள் தேர் நிற்கும் இடத்திற்கு சென்று தேரை இழுக்கச் சொன்னார்கள். அங்கிருக்கும் அனைவரும் தேரை இழுத்தனர். என்னே ஆச்சரியம், தேர் இப்போதுதான் சற்றே முன்னேறியது. அப்பா என்று தன்னை அழைக்கும் மகனை அனைவரும் மறந்து விட்டார்களே என்று அண்ணாமலையார் எண்ணி இப்படி பிடிவாதம் செய்தாரோ என்னவோ. அவரது மகனை பார்த்துவிட்டு வந்ததும் தன் பிடிவாதத்தை தளர்த்திவிட்டு தேரில் செல்ல அசைந்து கொடுத்து விட்டார். இனிமேல் பகவானை அழைக்காமல் தேரை இழுக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே சற்றே மனநிறைவுடன் அனைவரும் தேரை கோவிலை நோக்கி இழுத்தனர். தேர் புறப்பாடும்
நன்றாக முடிந்தது. பகவான் அண்ணாமலையாரின் மேல் வைத்திருக்கும் பிரியத்தை தான் அனைவரும் இதுவரை கண்டிருந்தனர். தேர் புறப்பாட்டில்தான் அண்ணாமலையார் நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் மேல் வைத்திருக்கும் பிரியத்தை அனைவரும் கண்டுகொண்டனர். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.